Hello friends, welcome back to Jo&ko Life Channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா பருப்பு தக்காளி பச்சை மிளகாய் கடையல் தான் ஸ்பெஷல். இது ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம், டிஃபனுக்கு ஒரு பெஸ்ட் ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்ட்டு பார்க்கலாம். நான் வந்து இங்கே சிறுபருப்பு பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 தக்காளி வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா பச்சை மிளகாய் ஒரு 5-10 பச்சை மிளகாய் வரைக்கும் எடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு 4 பல், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள் தூள் கொஞ்சம், தாளிக்க கடுகு, வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கல்லுப்பு தேவையான அளவுக்கு, வெந்தயம், சீரகம் வந்து ஜீரணத்துக்காக, ஆயில் கொஞ்சம் தேவையான அளவு. இதை வச்சு எப்படி சூப்பராக சீக்கிரமாக வந்து இந்த சாம்பாரை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க. குக்கர் வச்சுட்டேன். குக்கர் வச்சோடனே இந்த சிறுபருப்பு வந்து 50 கிராம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன்ல, வாஷ் பண்ணி அதை கொட்டிடுங்க. நான் அடுப்பு ஆன் பண்ணல, அப்படியே தான் வச்சுருக்கேன் சும்மா. இதை வந்து கொட்டிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து 2 ஆனியன் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்புறம் அடுப்பு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிட போகிறீங்க, நாங்கள் எடுத்து கீழே வச்சிடுறேன். இப்போ வந்து மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு, கல்லுப்பு, சீரகம் கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், எல்லாத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவுக்கு அந்த பச்சை மிளகாய் வந்து 10 பச்சை மிளகாய் போட்டுருங்க, நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 பல் பூண்டு, கறிவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தேவையான அளவுக்கு கொஞ்சம் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 10 தக்காளி வந்து போட்டுக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி ஆட் பண்ணி குக்கர் போட்டு விசில் போட்டுருங்க, அவ்வளோதான். இது போல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 3-4 விசில் வரட்டும். வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் குக்கரை. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வந்து நான் 3-4 வரைக்கும் விசில் போட்டு எடுத்துட்டேன். கொஞ்சம் நேரம் இதை ஆறின உடனே கல்சட்டியில் வந்து நம்ம போட்டு கடையணும். அது எப்படின்ட்டு நான் காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குக்கர்லேருந்து வந்து நான் அந்த கல்சட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். கல்சட்டியில் வந்து இப்படி நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, வெந்தயம், அப்புறமா வந்துட்டு சீரகம், கறிவேப்பிலை எல்லாம் போட்டு வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ வந்து அதை அதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு கலரி விட்டுருங்க. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இது போல் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து கலரி விட்டுருங்க, அவ்வளோதான். சுவையான வந்து தக்காளி பச்சை மிளகாய் பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கல்சட்டியில் கடையிறதுனால தான் இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அது கல்சட்டியில் கடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இதோட டேஸ்ட் வந்து புரியும். அப்படி கல்சட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மிக்ஸி ஜாரில் வந்து லைட்டாக ஒரு 2 ஓட்டு வந்து ஓட்டிட்டு இறக்கிட்டு இது போல் வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக வந்து இதை வந்து டிஃபனுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சீக்கிரமாகவும் ஆயிடுற ஒரு ரெசிபி. சரி, நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த சுவையான ரெசிபியில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வெரிக்கும் டாட்டா பாய்.